மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கான பங்குனி மாத பலன்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பங்குனி மாதம் தமிழ் மாதத்தின் கடைசி மாதம். மீனம் சூரியன் மீனம் ராசியில் சஞ்சரிப்பார். இதற்கு பின்னர் சூரியன் மேஷத்தில் உச்ச நிலை அடைகிறார். இந்த மாதத்தில்தான் முதல் நாளில் சிறப்பான காரடையா நோன்பு வருகிறது. நீர் ராசியில் சூரியன் சஞ்சரித்தாலும் வெயில் பட்டையை கிளப்பும். இந்த மாதம் கிரகங்களின் சஞ்சாரம் அற்புதமாக இருக்கிறது. இந்த பங்குனி மாதத்தில் எந்த ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் பாதிப்புகள் வரப்போகிறது என்று பார்க்கலாம். விகாரி தமிழ் ஆண்டின் கடைசி மாதமான பங்குனி மாத பிறப்பு மார்ச் 14 தேதி வருகிறது. சூரியன் கும்பராசியிலிருந்து மீன ராசியில் சஞ்சரிக்கும் காலம் பங்குனி மாதமாகும். இந்த மாதத்தில் கிரக நிலை சூரியன் மீன ராசியில், அதாவது 12 வீட்டிலும், ராகு 4 வீடான கடகத்திலும், சனி செவ்வாய் 11 இடம் கும்பத்திலும், புதன் மீன ராசியில், குரு கேது மகர ராசியிலும், சுக்கிரன் மிதுன ராசியிலும் அமர்ந்துள்ளனர். குரு அதிசாரம் பெற்று பங்குனி 16 தேதி, அதாவது பிப்ரவரி 29 தேதி, தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு செல்கின்றனர். ரிஷபராசி நேயர்களே, இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப நல்ல மாதம். காரணம், ஏற்கனவே குரு பகவான் 8 வீட்டில் அமர்ந்து விபரீத ராஜயோகத்தை கொடுத்தார். இனி குரு பகவான் அதிசாரமாக உங்க ராசிக்கு 9 வீட்டிற்கு வந்து உங்க ராசியை பார்க்கிறார். உங்க ராசிக்கு குரு பார்வை கிடைப்பது யோகத்தை கொடுக்க போகிறது. சூரியனால் உங்களுக்கு லாபம் அதிகமாகும். பெண்களுக்கு குடும்ப பட்ஜெட்டை சிறப்பாக நிர்வாகம் செய்யும் அளவிற்கு பண வருமானம் வரும். புதனின் சஞ்சாரத்தினால் பணம் தாராளமாக வரும். மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். புத்திசாலித்தனம் அதிகமாகும். புதன் நீசம் பெற்றிருப்பதால் இரவு நேர தூக்கத்தை கெடுத்துக்காதீங்க. வேலையை விட்டவர்களுக்கு புதிய வேலை கிடைக்கும். சிலருக்கு வேலை செய்யும் இடத்தில் இருந்த டென்ஷன் நீங்கும். பிரச்சனைகள் தீர்ந்து சிலருக்கு உத்தியோக உயர்வுடன் சம்பள உயர்வும் கிடைக்கும். அடகு வைத்த நகைகளை மீட்பீர்கள். பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும். சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படும். பங்குனி மாதம் உங்களுக்கு ஏற்றங்களை தரப்போகிறது. காரடையான் நோன்பு இருந்து கடவுளை வணங்குங்கள். நன்மைகள் நடைபெறும். ஸ்ரீராமபிரானை வணங்குங்கள். துன்பங்கள் துயரங்கள் நீங்கும். கனிவே பெருமை என்பதற்கேற்ப கவர்ச்சிகரமான தோற்றமும் கனிவான பேச்சும் உடையவர்கள் நீங்கள். இந்த மாதம் நிலுவையில் இருந்த பணம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். கடன் சுமைகள் நீங்கி நிம்மதியான வாழ்க்கை முறைகள் உண்டாகும். சமூக காரியங்களில் தலையிட்டு திறம்பட பணியாற்றி நற்பெயர் பெறுவீர்கள். அரசு சார்ந்த மற்றும் தனியார் வங்கிகளின் உதவிகளை பெற்று வீடு மற்றும் மனைகளை மாறுதல் செய்வீர்கள். திருமணமானவர்களுக்கு புத்திர பேறு கிடைக்கப்பெறும். தம்பதிகளிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். உத்தியோகஸ்தர்கள் துறை சார்ந்த பணியாளர்களிடம் நல்லுறவு ஏற்படும். நீங்கள் காட்டி வந்த கடுமையான போக்கு மாறி உங்கள் செயலில் கனிவான தன்மை நிறைந்து இருக்கும். வியாபாரம் செய்பவர்கள் அதிக லாபம் பெறுவார்கள். மின்சாரம் கட்டுமான பொருள் விற்பனையில் ஈடுபட்டுள்ளவர்கள் வளம் பெறுவார்கள். பெண்களுக்கு குழப்பமான மனநிலை அகலும். முன் யோசனையுடன் திட்டமிடல் அவசியம். கலைத்துறையினர் தங்கள் திறமையை நன்கு பயன்படுத்தி ரசிகர்களிடம் புகழ் பெறுவீர்கள். அரசியல்வாதிகள் புதிய உத்வேகத்துடன் பணியாற்றுவார்கள். சுணங்கி கிடந்த செயல்பாடுகளில் வேகம் அதிகரிக்கும். மாணவர்கள் தங்கள் படிப்பில் கவனம் செலுத்தி முதல் தர மாணவராக தேர்ச்சி பெறுவார்கள். சக மாணவர்களின் பாடம் தொடர்பான சந்தேகங்களுக்கு உதவுவீர்கள். ராசிநாதன் சுக்கிர பகவான் மாதத்தின் முதல் பகுதியில் மேஷத்திலும் பின்னர் ராசியிலேயே அமர்கிறார். 8 குரு கேது, 11 சூரியன் என அமர்ந்துள்ளார். குரு 16 தேதி தனுசிலிருந்து மகரத்திற்கு செல்கின்றார். இதனால் பொருளாதார ரீதியாக மிக சிறப்பான நிலை இருக்கும். 2 ராகு இருப்பதால் தேவையில்லாத பேச்சை குறைத்துக் கொள்வது நல்லது. எந்த ஒரு செயலையும் தைரியமாக செயல்படுத்துவீர்கள்.
சகோதரர்களுக்கு சுப காரியங்கள் நடக்கும், சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாம். நான்காம் இட அதிபதி 11 இருப்பதால் வீடு மனை வாங்கும் யோகம் உண்டு. கலைத்துறையில் நல்ல வருமானமும் விருதும் வாங்கும் வாய்ப்புண்டு. சுக்கிரன் லக்னத்தில் இருப்பதால் போட்டி தேர்வில் வெற்றி பெறும் வாய்ப்பு உண்டு. 8 குரு கேது இருப்பதால் தேவையில்லாத செயல் விஷயங்களை செய்ய வேண்டாம், கவனம் தேவை. 11 சூரியன் இருப்பதால் புதிய நண்பர்கள் ஏற்படுவார்கள், அவர்களால் நல்ல லாபம் உண்டாகும். வேலையில் நிம்மதியின்மை இருக்கும், கூட்டு தொழிலில் உங்கள் பங்குதாரர் லாபம் அடைவார். உங்களுக்கு பெரிய லாபம் இருக்காது, சிறு தொழில் செய்பவர்களுக்கு ஓரளவு லாபம் இருக்கும். எப்போதும் இனிமையுடன் பேசுபவர்கள் நீங்கள். சூரியன் இந்த மாதம் நற்பலனை கொடுப்பார். சுக்கிரன் மார்ச் 28 சாதகமான இடத்திற்கு செல்கிறார். புதன் ஏப்ரல் 1 இடம் மாறினாலும் மாதம் முழுவதும் நன்மையளிப்பார். குரு மார்ச் 27 அதிசாரம் அடைந்து மகர ராசிக்கு செல்கிறார். இது சிறப்பான இடம். பொருளாதார வளம் பெருகும், சமூகத்தில் மதிப்பு உயரும், அரசு வகையில் உதவி கிடைக்கும். பெண்களுக்கு சாதகமான திசையில் காற்று வீசுவதால் முக்கிய பொறுப்புகளை அவர்கள் வசம் ஒப்படையுங்கள். வீட்டிற்கு தேவையான வசதி வாய்ப்பு கிடைக்கும். கணவன் மனைவி இடையே அன்பு மேலோங்கும், பெண்கள் உதவிகரமாக செயல்படுவர். சகோதர வகையில் ஆதரவு உண்டு, அவர்களால் பொன் பொருள் சேரும். குருவால் மார்ச் 27 பிறகு மகிழ்ச்சி அதிகரிக்கும், மனதில் உற்சாகம் பிறக்கும், கையில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்த பின்னடைவு மறையும், நீண்ட நாட்களாக தடைப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் கைகூடும். உறவினர் வருகையும் அவர்களால் நன்மையும் கிடைக்கும். உங்களை புரிந்து கொள்ளாமல் இருந்தவர்கள் உங்களின் மேன்மை அறிந்து சரணடையும் நிலை உருவாகும். பெண்களுக்கு குடும்பத்தினரின் மத்தியில் நற்பெயர் கிடைக்கும். வேலைக்கு செல்லும் பெண்கள் சிறப்பான பலன் பெறுவர். பணியிடத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். சுயதொழில் புரியும் பெண்கள் நல்ல வருமானத்தை காண்பர். மார்ச் 28 பிறகு சுப நிகழ்ச்சிகள் கைகூடும். பிறந்த வீட்டிலிருந்து சீதனப் பொருள் கிடைக்க பெறலாம். விருந்து விழா என செல்லும் வாய்ப்புண்டு. சகோதர வகையில் பண உதவி கிடைக்கும். ராகுவால் சிலரது வீட்டில் பொருட்கள் திருட்டு போகலாம். உடல் நலனில் அக்கறை தேவை. உஷ்ணம், பித்தம், மயக்கம், சளி போன்ற உபாதைகள் மார்ச் 23 பிறகு மறையும். பயணத்தின் போது கவனம் தேவை. தொழிலதிபர்கள் திட்டமிட்ட வளர்ச்சி நிலையை எட்டுவர். பெண்களை பங்குதாரராக கொண்ட தொழில் முன்னேற்றம் அடையும். அரசு வகையில் சலுகை கிடைக்கும், வங்கி கடன் எளிதாக கிடைக்கும். வியாபாரிகளுக்கு மார்ச் 28 பிறகு எதிர்பாராத வகையில் பணவரவு இருக்கும். பகைவரின் சதி உங்களிடம் எடுபடாது, அவர்கள் சரணடையும் நிலை ஏற்படும். குருவின் 7 இடத்து பார்வையால் மனதில் துணிச்சல் பிறக்கும், பணவரவு அதிகரிக்கும். தங்கம், வெள்ளி, வைரம் வியாபாரம் செய்பவர்கள் அதிக லாபத்தை பெறுவர். அரசு வேலையில் இருப்பவர்கள் சூரியன் துணையோடு உயர்ந்த நிலையை எட்டி பிடிப்பர். சிறப்பான முன்னேற்றம் காணலாம், புதிய பதவியும் கிடைக்கும். வேலையில் மன மகிழ்ச்சி ஏற்படும். சிலர் விரும்பிய இடத்திற்கு மாற்றம் கிடைக்க பெறுவர். போலீஸ், இராணுவத்தில் பணிபுரிபவர்களுக்கு உழைப்புக்கு தகுந்த பலன் கிடைக்கும். சம்பள உயர்வு, சலுகை போன்றவற்றிற்கு தடை இருக்காது. தனியார் துறையில் வேலை பார்ப்பவர்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். கோரிக்கைகள் படிப்படியாக நிறைவேறும். அரசு வகையில் எதிர்பார்த்த கடன் உதவி கிடைக்கும். ஐடி துறையினருக்கு அதிகாரம் கொடிக்கட்டி பறக்கும். மார்ச் 28 பிறகு சக பெண் ஊழியர்கள் ஆதரவுடன் செயல்படுவர். வக்கீல்கள் தாங்கள் நடத்தும் வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்க பெறுவர். சக வக்கீல்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். ஆசிரியர்களின் எதிர்பார்ப்பு பெருமளவில் நிறைவேறும். மார்ச் 27 பிறகு புதிய பதவி கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அரசியல்வாதிகள், பொதுநல சேவகர்களுக்கு அரசிடமிருந்து விருது பாராட்டு கிடைக்கும். கலைஞர்கள் மார்ச் 28 பிறகு சிறப்பான நிலையில் இருப்பர். காரியத்தடை, பொருள் நஷ்டம் முதலியன மறையும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். புகழ், பாராட்டு எதிர்பார்த்தபடி இருக்கும். விவசாயிகளுக்கு பணிச்சுமை அதிகமாக இருந்தாலும் வருமானத்திற்கு குறைவிருக்காது.
நெல், பாசிப்பயிறு, கோதுமை, மஞ்சள், சோளம், கேழ்வரகு போன்றவற்றில் கூடுதலான மகசூல் கிடைக்கும். கால்நடை செல்வம் பெருகும். பள்ளி கல்லூரி மாணவர்கள் முன்னேற்றம் காண்பர். ஆசிரியர்களின் மத்தியில் நற்பெயர் கிடைக்கும். போட்டி பந்தயங்களில் பங்கேற்று வெற்றி காண்பர். தேர்வில் கூடுதல் மதிப்பெண்கள் கிடைக்கும். மேல் படிப்பில் விரும்பிய பாடம் கிடைக்கும். வியாபாரிகள் ராகுவால் பொருட்களை களவு கொடுக்க நேரிடும். புதிய வியாபார முயற்சியில் தற்போது ஈடுபட வேண்டாம். இருப்பதை திறமையாக நடத்தினாலே போதும். மருத்துவர்கள் வேலையில் அதிக கவனமுடன் இருக்கவும், மேலதிகாரிகளிடம் அனுசரித்து போகவும். சிலர் திடீர் இடமாற்றத்தை சந்திக்க நேரிடும். தரகு கமிஷன் தொழிலில் எதிரி தொல்லை ஏற்படலாம். மறைமுக போட்டிகள் அதிகம் இருக்கும். அரசியல்வாதிகள் சீரான பலனை காண்பர். பலனை எதிர்பாராமல் உழைக்க வேண்டியதிருக்கும். விவசாயிகள் புதிய சொத்து வாங்க சில காலம் பொறுத்திருக்க வேண்டும். வழக்கு விவகாரத்தில் முடிவு சுமாராக இருக்கும். இந்த பங்குனி மாதத்தில் ரிஷபராசி நேயர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்: செவ்வாயன்று முருகன் கோயில் வழிபாடு, ஞாயிறன்று ராகு காலத்தில் பைரவர் பூஜை, வெள்ளியன்று மகாலட்சுமிக்கு நெய்தீபம் ஏற்றி வழிபட்டால் நன்மையே நடக்கும். வெள்ளிக்கிழமை தோறும் அருகிலிருக்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று வரவும். இந்த பங்குனி மாதத்தில் உங்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள், புதன், வெள்ளி. சந்திராஷ்டம தினங்கள் மார்ச் 17, 18, ஏப்ரல் 13. அதிர்ஷ்ட தினங்கள் ஏப்ரல் 7 மற்றும் 8. இன்னையர்களே, உங்க ராசிக்கான பங்குனி மாத பலன்களை பாத்தீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.